Hi friends, welcome to my channel. In this video, I am going to cut pattu pavadai. This is cut 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 description box. Is cut pavadai. This is cut நான் இந்த பட்டு பாவாடை கூட பெட்டிகோட் அட்டாச் ஆன மாதிரி தைக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பெட்டிகோட் எப்படி தைக்கிறது அப்படினு பார்த்தறலாம். இதுல பெட்டிகோட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ்லாம் இருக்கு. இந்த ஃப்ரண்ட் பீஸோட பேக் பீஸை வச்சு ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல அட்டாச் பண்ணிக்கலாம். நான் பேக் பீஸ்ல ஆல்ரெடி கொக்கி பட்டி காஜா பட்டி தைக்கிறதுக்காக சென்டர்ல கட் பண்ணிட்டேன். இத போல ஃபர்ஸ்டே கட் பண்ணா உங்களுக்கு कंफ्यूज ஆகும் அப்படினா கட் பண்ணாதீங்க. இத போல ஷோல்டர்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பேக் பீஸ்க்கு சென்டர்ல கட் பண்ணி விடுங்க. நான் இப்ப ஷோல்டர்ல 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஸ்டிட்ச் போட்டுக்கறேன். இப்ப ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் கழுத்துல மடிச்சு தைக்கணும். இது போல துணி உள் பக்கமா திருப்பிக்கோங்க. துணி உள் பக்கத்துல தான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இங்க இருக்க துணியை மெலிசா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணனும். இங்க எவ்வளவு மெலிசா ஃபோல்ட் பண்ண முடியுமோ ஃபோல்ட் பண்ணுங்க. நீங்க மொத்தமா ஃபோல்ட் பண்ணீங்கனாக்கா ஷேப்பே மாறிடும். மெலிசா ஃபோல்ட் பண்ணாதான் அந்த கர்வான ஷேப் அப்படியே இருக்கும். neck மட்டும் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி காட்றேன் பாருங்க. இதே மாதிரி தான் நீங்க arm hole இருக்க சைடும் ஸ்டிட்ச் பண்ணனும். பெட்டிகோட்டுக்கு இப்படி ஸ்டிட்ச் பண்ணாலே போதுமானது. ஆனா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்டிஃபா வேணும் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம அந்த plain blouse ஸ்டிட்ச் பண்ணும்போது ஒரு back neck க்கு வந்து ஒரு cloth attach பண்ணிட்டு கையில hemming பண்ணி விடுவோம் இல்லீங்களா அந்த மாதிரி நீங்க attach பண்ணிக்கலாம் நீங்க கையில hemming உம் பண்ணி விடலாம் stitch உம் போட்டு விடலாம் அந்த மாதிரி attach பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க இதே போலயே விட்டுறலாம் இப்போ இத stitch பண்ணியாச்சு இதே மாதிரி arm hole இருக்க சைடுலயும் stitch பண்ணிட்டு காட்றேன் இப்ப arm hole அதே மாதிரி மெலிசா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணியாச்சு மெலிசா ஃபோல்ட் பண்ணால் மட்டுமே இந்த ஷேப் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பெட்டிகோட்டோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துர்க்கேன் இந்த பெட்டிகோட்டோட ரைட் சைடுல கொக்கி பட்டி தைக்கணும் லெஃப்ட் சைடுல காஜா பட்டி தைக்கணும் இப்ப நான் துணியை உள் பக்கமா திருப்பி வச்சிருக்கேன் எனக்கு இந்த பக்கம் வச்சு தச்சா வாட்டமா இருக்கும் அப்படிங்கறதனால இப்படி திருப்பி இருக்கேன் இது வந்து கொக்கி பட்டிக்கான சைடு இந்த கொக்கி பட்டி தைக்கும்போது பெட்டிகோட்டோட நல்ல பக்கத்தோட இந்த கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணனும் இது கூட அட்டாச் பண்றதுக்காக நான் 1/2 இன்ச் அகலத்துக்கு கிளாத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிளாத்தை சின்னதா ஃபோல்ட் பண்ணி இந்த பெட்டிகோட்டோட நல்ல பக்கத்தோட வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிட்ச் போட்டுக்கணும் இந்த கிளாத் வந்து ஹைட் எக்ஸஸாவே வெச்சுக்கோங்க டச் முடிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இத ஸ்டிட்ச் பண்ணிட்டு இத டபுள் ஃபோல்ட் பண்ணி பெட்டிகோட்டோட உள் பக்கம் திருப்பி ஸ்டிட்ச் போட்டு விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ எக்ஸஸா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுறேன் கொக்கி பட்டி முடிஞ்சது இப்போ காஜா பட்டி தைப்போம் காஜா பட்டி தைக்க 2 இன்ச் அகலத்துல துணி எடுத்துர்க்கேன் இந்த துணியும் மேலே கொஞ்சமா மடக்கிட்டு பெட்டிகோட்டோட உள் பக்கம் வச்சு ஒரு 1/2 இன்ச்க்கு தச்சிட்டு அதுக்கு அப்புறம் அதை வெளி பக்கம் திருப்பி விடணும் இப்போ இந்த கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த ஜாயிண்ட் தெரியாத மாதிரி அது மேலே வச்சு அது ஓரமாகவே ஸ்டிச் போட்டு விட்டுக்கலாம் நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் குக்கி பட்டியும் ரைட் சைடில் காஜா பட்டியும் ஸ்டிச் பண்ணுவீங்க ஆனால் இந்த போல் பாவடை சட்டையோ இல்லை இந்த மாதிரி பெட்டிக்கோட்டோ ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் காஜா பட்டியும் ரைட் சைடில் குக்கி பட்டியும் ஸ்டிச் பண்ணணும் அதை மறந்துடாதீங்க இப்போ இங்கேயும் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்து காஜா பட்டி மேலே இந்த கொக்கி பட்டி எப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு கெட்டி தையல் போட்டுக்கோங்க இதில் சைடு ஜாயின் பண்ணால் பெட்டிக்கோட்டோடைய ஒர்க்கு முடிஞ்சிடும் ஆனால் நான் இப்போ சைடு ஜாயின் பண்ணலை நான் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்கர்ட்டு வந்துட்டு ப்ளவுஸ் பிட் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு அப்படின்னு தனித்தனியாக இருக்குது பீஸ் அதனால் நான் இதுலேயும் தனித்தனியாக பீஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடு ஜாயின் பண்ண போகிறேன்
இப்போ இந்த பெட்டிக்கோட இதை போல் கரெக்டாக மடித்து வச்சுட்டு இதனுடைய சுற்றளவை நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த அளவு தான் நம்ம பாவடையில் எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் நான் சைடு ஜாயின் பண்ணல அப்படிங்கிறதுனால 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிடுறேன். அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. அதை தவிர்த்து பார்த்தா 5 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ இந்த பீஸை தான் வந்து ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதில் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட லைனிங் கிளாத் அட்டாச் பண்ண போகிறேன். லைனிங் கிளாத் வந்து அப்படியே ஒரே பீஸாகவே இருக்குது. எனக்கு ஸ்கர்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு 2 பீஸாக இருக்குது. அதனால் நான் இந்த லைனிங் கிளாத்தையும் 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஸ்கர்ட் கூட அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு கீழே மடித்து தச்சுக்கிறேன். அதே மாதிரி எப்போ லைனிங் கிளாத் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதை கட் பண்ணணும். இப்போ நீங்கள் லைனிங் கிளாத் வாஷ் பண்ணாமலே அதை கட் பண்ணி ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் ஒரு சைஸில் இருக்கும், ட்ரெஸ்ஸு ஒரு சைஸில் இருக்கும். அது நல்லா இருக்காது பார்க்க. அது மட்டும் இல்லாமல் லைனிங் கிளாத்தோடைய சாயம் மெயின் ஃபேப்ரிக்கில் பட்டு மெயின் ஃபேப்ரிக்கே வீணாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங் கிளாத்தை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த லைனிங் கிளாத்தோடைய வெளிப்பக்கம் எடுத்துக்கிறேன். இந்த சைடில் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு இது கூட அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து தின்னாக இருக்கிறதுனால இதனுடைய ஃபுல் லென்த்துக்குமே நான் லைனிங் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். அப்போ தான் ஸ்கர்ட்டு பார்க்க நல்லா பஃப்னு இருக்கும். லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணி முடித்ததும் கீழே டக்கு பிடிச்சிக்கிறேன். நான் டக்குக்காக வந்து 3 இன்ச்சஸ் விட்டுருந்தேன். அந்த 3 இன்ச்சஸை இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த பார்டருக்கு மேலே இந்த 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கர்ட் ஃபுல்லாக இது போல் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்டரை கொண்டு வந்து அந்த 3 இன்ச்சஸ் மேலே வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இம்ப்ரெஷன் கொடுத்தா தான் அது ஸ்டிச் பண்ணும்போது அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்கர்ட் ஃபுல்லாக இந்த பார்டரை ஒட்டியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்கர்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸும் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா, அதில் நான் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் இப்போ பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இதே மெத்தடில் தான் பேக் பீஸும் பண்ணணும். இப்போ டக்கு பிடிச்சாச்சு. அடுத்து ப்ளீட்ஸ் வைப்போம். ப்ளீட்ஸ் வந்து ஸ்கர்ட்டில் ஒரே சைஸாக எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கிளாத்தை இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்க அளவை மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பேக் சைடில் இருக்க பீஸ்லேயும் அந்த தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கர்ட்டுக்கு சிங்கிள் பீஸாக எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பீஸை ரெண்டாக மடித்து 2 கார்னர்ஸையும் ஒன்றா வச்சுக்கோங்க. அந்த தையலுக்காக விட்டுருக்க இடத்த தவிர்த்து மிச்சம் இருக்க கிளாத்தை ரெண்டாக மடித்து இந்த பாயிண்டில் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் மார்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால துணியை இப்படி டபுளாக மடிச்சுட்டு தையலுக்கான இடத்த விட்டுட்டு மிச்சம் இருக்க இடத்த அளந்து எடுத்துக்கிறேன். இந்த தையலுக்காக மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த துணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அளந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 17.5 இன்ச்சஸ் இருக்குது. இதை எப்படி ஈக்குவலாக பிரித்து ப்ளீட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 17.5 இன்ச்சஸ்லேருந்து நம்ம பெட்டிகோட்டோடைய சுற்றளவு கணக்கு பண்ணோம் இல்லைங்களா, 5 இன்ச்சஸ், அதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 12.5 இன்ச்சஸ் கிடைக்கும். அந்த 12.5 இன்ச்சஸை மறுபடி அதே 5 இன்ச்சஸால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 2.5 இன்ச்சஸ் கிடைக்கும். இப்போ இதுதான் நம்ம மார்க் பண்ண போகிற அளவு. இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து part 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து இந்த இடத்துல இன்ச் டேப் வச்சு நம்மளுக்கு வந்து அந்த 2.5 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கலாம். இதை part 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடி இங்கே இன்ச் டேப் வச்சு 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இது part 1. எனக்கு 1 இன்ச் வேணும் அப்படிங்கிறதுனால நான் 1 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் 1.5 வேணும்னாலும் வச்சுக்கலாம். மறுபடி part 2 மார்க் பண்ணலாம். இதே மாதிரி இந்த ஸ்கர்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதே போல் ஸ்கர்ட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி ப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது part 1 ஸ்டார்டிங் பாயிண்ட், இது part 1 எண்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம்.
மறுபடி இது பார்ட் 1 உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த எண்டிங் பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே வச்சுக்கணும். இந்த பார்ட் 1 எல்லாம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். பார்ட் 2 வந்து உள்ள ஃபோல்டிங்கில் போயிடணும். இதை போல் ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச்சஸ் போடணும். மறுபடி பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டோடைய எண்டிங் பாயிண்ட் எடுத்து இந்த பார்ட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வைக்கிறேன். இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி இங்கே வைக்கும்போது இந்த 1 எல்லாமே வந்து மேலே தெரியும். 1 இன்ச்சஸ் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சா கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால நான் 1 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் 1.5 இன்ச் வேணுனாலும் வைக்கலாம். இந்த மாதிரி பார்ட் 1 எல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதோடு இல்லாமல் உங்களுடைய அந்த பெட்டிகோட் கிளாத்துக்கு ஈக்குவலாகவே இந்த ஸ்கர்ட் கிளாத்தும் கிடச்சிரும். நீங்கள் இப்படி மார்க் பண்ணாமல் தோராயமாகவே நீங்களாகவே ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பெட்டிகோட் கிளாத்துக்கும் இந்த கிளாத்துக்கும் ஒரு ஈக்குவலாக வராமல் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அப்புறம் நீங்கள் தையலை பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மடிப்பு வைக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிங்கனாக்கா ஒரு ப்ளீட்ஸ் பெருசாக இருக்கும், ஒரு ப்ளீட்ஸ் பார்க்க சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கும். இதை போல் ப்ளீட்ஸ் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கடையில் வாங்குகிற மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். அதே மாதிரி இந்த ப்ளீட்ஸ் வச்சு முடிக்கும்போது முடிக்கிற இடத்துல நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு தையலுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் இந்த மடிப்பு வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடியே மடிப்பை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இது மேலே பெட்டிகோட் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பெட்டிகோட் ஜாயின் பண்ணும்போது ஸ்கர்ட்டோடைய நல்ல பக்கம் மேலே பெட்டிகோட்டோடைய நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் ப்ளீட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு பெட்டிகோட்டோட ஜாயின் பண்ணிவிட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். பேக் பீஸ் வந்துட்டு தைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளவுதான், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கே பார்க்க தெரியும் இந்த பெட்டிகோட்டோட இந்த ஸ்கர்ட்டு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸ்கர்ட்டு கிளாத் வந்து பெட்டிகோட்டோட எக்ஸஸாலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் ப்ளீட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேக்லேயும் அதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பெட்டிகோட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கர்ட்டோடைய மெயின் கிளாத்தை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டோடைய கிளாத் மேலேருந்து கீழே வரைக்கும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தையலுக்கு 1 இன்ச்சுக்கு இடம் விட்டுருந்தேன், அந்த 1 இன்ச்சுக்கு நான் இப்போ ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த கிளாத்தில் இருக்க இழை பிரியாமல் இருக்கும். இப்படி ஸ்கர்ட்டில் இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே பெட்டிகோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைட் ஜாயின் பண்ணலாம். மேலே பெட்டிகோட்லேயும் 1 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சஸ்க்கு இடம் விட்டுருக்கோம், அந்த 1 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்டிகோட்லேருந்து கீழே வரும்போது ஸ்கர்ட்டில் வெறும் லைனிங் கிளாத்தை மட்டும் ஜாயின் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளிட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஸ்கர்ட்டில் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணக்கூடாது. இதே மெத்தடில் தான் ஆப்போசிட் சைட்லேயும் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்கர்ட்டை திருப்பி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்கர்ட்டு வந்து பஃபியாக நல்லா அழகாக வந்திருக்கு. ப்ளீட்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்களும் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.